இருக்கும். இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் பார்க்க போவது ஒரு பட்டிமன்றம். எங்களுடைய இளம் தலைமுறையினர், உங்கள் வீட்டு பிரச்சனை தான் இங்கே பேச போகின்றார்கள். எங்களுடைய இளம் தலைமுறையினர் இங்கே இருக்கின்ற பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோடு கொண்டாட விரும்புகிறார்களா இல்லையா? ஆம் என்று நடுவராக கவிஷன் ராஜரத்னம், பவானி மகன் ஹஜீரா ஸ்ரீதரன், தக்ஷாயினி நவநீதன், நேர்வா விஜயரட்சகன், வாசகன் ஞானதேசிகன், ஷானியா தயாகரன், வாருங்கள். இந்த தமிழ் மரவு திங்கள் விழாவை கொண்டாட மனமார்ந்த வணக்கம். இன்று நான் தமிழ் பண்டிகை, இன்று எங்கள் இளம் தலைமுறையினர் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோட கொண்டாட விரும்புகின்றார்களா இல்லையா என்று நடத்த போகின்றோம். இந்த தலைப்பில் தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எங்களுக்கு இந்த கொண்டாட்டங்கள் கொண்டாட விருப்பம் என்று, ஆனால் சிலர் சொல்லுவார்கள் ஜிஜி இதெல்லாம் கொண்டாட விருப்பம் இல்லை, பெற்றோர்களின் கடமைக்காக தான் இப்போ போகிறோம் என்று. சரி, பார்ப்போம். இந்த பட்டிமன்ற முடிவில் தெரிந்துவிடும் எது சரி என்று. தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோட கொண்டாட விரும்புகின்றார் என்ற பக்கத்திலிருந்து பவனஜெயன் இளமையகம் பேச வருகிறார். வாருங்கள் பவனஜெயன். ஆதியில் முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் அன்னை தமிழை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பல்கலாச்சார நாட்டில் வாழ்ந்தாலும் நாங்கள் எங்கள் தமிழ் மரபுடன் பண்பாட்டு நாங்கள் பல்கலாச்சார நாட்டில் வாழ்ந்தாலும் நாங்கள் எங்கள் தமிழ் மரபுடன் பண்பாட்டுடன் வாழ்கின்றோம். தமிழ் பண்பாடு சிறுபான்மையாக உள்ள நாட்டில் கூட நாம் இன்றும் நமது கொண்டாட்டங்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். நமது பாரம்பரிய முறைகளை செய்கிறோம். எங்கள் கல்யாண வீடுகள், பூப்புனித நீராட்டு விழாக்கள், வருடப்பிறப்பு கொண்டாட்டங்கள் எல்லாம் இன்னமும் கொண்டாடப்படுகின்றன. மற்றும் நாம் இன்றும் நமது பண்பாட்டுணவை தான் உண்கின்றோம். உதாரணத்திற்கு நாம் 10 கடியுடன் சோறு, அப்பளம், வடை, பாயாசம் சாப்பிடவே கல்யாண வீடுகளுக்கு சந்தோஷமாக செல்வோம். எல்லோருடமும் கலந்து பேசி சாப்பிட்டு மகிழவே ஆசையுடன் கல்யாண வீடுகளுக்கு போவோம். எங்கள் இளம் தலைமுறையினர்கள் மேங்கோ ஷேக்கை விரும்பி குடிப்பதற்காகவே கொண்டாட்டங்களுக்கு போவார்கள். மேங்கோ ஷேக்கை விரும்பி குடிக்கிறவர்கள் யார் என்ற கை உயர்த்துங்கள் பார்க்கலாம். பஃபே திறக்கவே எல்லோரும் வரிசையில் நிக்க ஓடுவார்கள். எத்தனை பேர் இப்படி ஓடி இருக்கிறீங்க? எங்கள் நடுவர் கவிஷன் கூடவே இது செய்திருக்கிறார், நானும் பார்த்திருக்கிறேன். அடுத்தது நாம் மிகவும் ரசிக்கும் கொண்டாட்டங்களின் மற்றொரு பகுதி ஒன்று கூடலாகும். உறவினர்கள், நண்பர்கள் கலந்து பேசி விளையாடி உண்டு மகிழ இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். உறவினர்களுடன், நண்பர்களுடன் தமது நேரத்தை சந்தோஷமாக கழிக்க எவர் தான் விரும்ப மாட்டார்கள்? இதனால் எங்கள் இளம் தலைமுறையினர்கள் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோடு கொண்டாட விரும்புகிறார்கள். இங்கு வந்திருக்கும் இளம் தலைமுறையினர்கள் இந்த விழாவுக்கு வந்ததே எமக்கு கிடைத்த வெற்றி தான் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பவனஜெயன் கூறிய சரிதான். 10 கறியுடன் வாழை இலையில் சாப்பிடுவதென்றால் யாருக்கு பிடிக்காது? அதுவும் மேங்கோ ஷேக் என்றாலே ஒரு தனி ரசிகர் கூட்டம். சரி, பார்ப்போம் எதிரணியில் என்ன சொல்ல போகிறார் என்று. எதிரணியில் இருந்து நேருகா விஜயரட்சகன் பேச வருகிறார். வாருங்கள் நேருகா. என்றும் அழியா பெருமையோடு உலகெங்கும் அணி செய்து இனிமையும் கலந்து இன்பத்தமிழாய் கன்னித்தமிழாய் முதிர்ச்சி காணாத முத்தமிழாய் விளக்கொழியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் தாய்மொழியே உனக்கு 1000 கோடி வணக்கம்.
இன்றைய இந்த மரபு திங்கள் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குச்சம் குச்சமே என்ற நக்கீரன் பரம்பரையைச் சேர்ந்த நடுவர் அவர்களுக்கும், நான் பிடித்த முயலுக்கு மூன்றுகால் என வாதாட வந்திருக்கும் என் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய எமது பட்டிமன்றத்தின் தலைப்பானது எமது இளம் தலைமுறையினர் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோடு கொண்டாட விரும்புகிறார்களா இல்லையா என்பது. நான் முழு மனதோடு கொண்டாட விரும்புகிறார்கள் இல்லை என்ற பக்கத்தில் இருந்து வாதிக்க வந்திருக்கின்றேன். இன்றைய இந்த நவீன காலகட்டத்திலே நாம் இளைய தலைமுறையினர் எமது பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் மறந்து நிற்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் எமது நாடானது பல்வேறு பாரம்பரியங்களையும் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடாகும். ஆகவே நாம் தமிழர்கள் எமது பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் மறந்து மேற்கத்தையவர்களின் களியாட்டங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் என்று சொன்னால் எட்டுணையும் ஐயமில்லை. எனது எதிர்த்தரப்பு பேச்சாளர் திருமணச் சடங்கை பற்றி கூறியிருந்தார். இப்போது நாம் உதாரணமாக ஒரு திருமணச் சடங்கை எடுத்துக்கொண்டால் அங்கு எமது தமிழ் பாரம்பரியங்களையும் பண்பாடுகளையும் பின்பற்றுவதற்கு மேலாக மேற்கத்தையவர்களின் பண்பாடுகளும் பாரம்பரியங்களுமே அதிகளவாக பின்பற்றப்படுகின்றன. மேலும் அங்கு அவர்கள் அக்களியாட்ட நிகழ்வுகளை நடத்துவது மட்டுமல்லாமல் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இளைய தலைமுறையினர் அப்படியான நிகழ்வுகளுக்கு சென்று எமது பொன்னான நேரத்தை வீணடிக்க எள்ளளவும் விரும்புவதில்லை. அடுத்து திருமண விழாக்களில் உணவுகள் பற்றி கூறியிருந்தார் எனது எதிர்த்தரப்பு பேச்சாளர். சோறு 10 வகையான கறிகளோடு சாப்பிடுவதற்குத்தான் நாம் திருமண வீடுகளுக்கு செல்கிறோம் என்று. ஆனால் வீட்டில் அம்மா சோறு சமைச்சாலே இதில் இருக்கிற அரைவாசி பேர் சாப்பிடாத ஆக்கள் எப்படி திருமண விழாக்களில் போய் அங்க சோறு கறி சாப்பிடுவீங்களா? அம்மா சோறு சமைச்சா அன்றைக்கு வீட்டை சாப்பாடு இல்லை, வேற எங்கேயோ ஓட பண்ணித்தான் அங்க சாப்பாடு நடக்கும். இந்த யுகத்துல எப்படி அந்த திருமண விழாக்களில சென்று அந்த சோறு அந்த கறி சாப்பிடுவீர்கள்? அடுத்து இன்றைய இந்த மாறி வரும் தொழில்நுட்ப யுகத்திலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளது. ஆகவே அம்மா வேலை முடித்து வந்தால் தொலைபேசி, அப்பா வேலை முடித்து வந்தால் தொலைபேசி, பிள்ளைகள் பாடசாலை முடித்து வந்தால் தொலைபேசி. இப்படி இருக்கையில் எப்படி எமது பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் கலந்துரையாடுவதற்கு நேரம் இருக்கு? அம்மா சமைச்சிச்சேன் சாப்பிட வாங்கோண்டு மேலே மேல்மாடியில் இருக்கிற பிள்ளைய கீழே கூப்பிடுறதே தொலைபேசி மூலம் அழைச்சு. அப்படி இருக்கிற இந்த யுகத்தில் எப்படி நாங்கள் எங்களோட பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் பற்றி கலந்துரையாட போகின்றோம்? அடுத்து எனது எதிர்த்தரப்பு பேச்சாளர் ஒன்று கூடலை பற்றி கூறியிருந்தார். சரி, நாங்கள் இப்போ ஒரு ஒன்று கூடல் எடுத்தோம்னா அம்மா வந்து சொல்றா நாளைக்கு ஒரு ஒன்று கூடல் போகணும். முதலாவது பிள்ளைகிட்ட இருந்து வார பதில் நான் வரவில்லை, இதுதான் முதலாவது பதில். இப்படியான நிகழ்வுக்கு நான் வரையில, அதுதான் முதலாவது பதில். அப்புறம் அம்மா சொல்லுவா அப்பு ராசா அங்க உன்னை விட்டுட்டு போனா கேப்பினம் எல்லாரும் ஏன் வரையில ஏனண்டு, அப்புறம் எனக்கு அது வெக்கம் அவமானம், அதால தயவு செய்து வாண்ட அம்மா கெஞ்சி, அந்த கெஞ்சுதல் அம்மா அப்பாண்ட கெஞ்சுதல் உந்துதலாலதான் பிள்ளை ஒரு ஒன்று குடலுக்கு போகுதே தவிர முழு மனதோடு விருப்பத்தோடு செல்லுவதில்லை. சரி, ஒன்று குடலுக்கு போயாச்சு, அங்க போனா வார இளம் தலைமுறையினர் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொலைபேசியோட போற, நாங்களும் ஒவ்வொரு தொலைபேசியோட. இப்படி இருக்கையில் எப்படி எமது தமிழ் பண்பாடுகளும் பாரம்பரியங்களும் கலந்துரையாடுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும்? சரி, அங்க இருக்கிற ஒரு உறவினர் எங்களோட கதைக்க வார, அவர் கதைக்க வாரார் என்றாலே ஏன் இவர் கதைக்க வாரா, ஐயோன்னு ஒரு கரைச்சலா பாக்குறமே தவிர எந்த ஒரு விருப்பத்தையும் நாங்கள் காட்டுறது இல்லை. எங்கட அம்மா அப்பாவுக்கு வேணுமெண்டா சந்தோஷமா இருக்கும், உறவினர்களை கண்டு எங்கட பழைய ஞாபகங்களை எல்லாம் நினைவூட்டுறது சந்தோஷமா இருக்கும், ஆனா எங்களுக்கு எள்ளளவும் சந்தோஷம் இல்லை. ஆகவே இப்படி இருக்கையில் எப்படி நாம் முழு மனதோடு தமிழ் கொண்டாட்டங்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடுவோம்? ஆகவே முதலும் முடிவுமாக கூறுகின்றேன், நாம் எமது இளைய தலைமுறையினர் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோடு கொண்டாட விரும்புகிறார்கள் இல்லை என்று ஆணித்தரமாக கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நேருகா கூறியதும் சரிதான். அம்மா வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாம வெளியில பீட்சா பர்கர் என்று சாப்பிடும் போது
எப்படி பத்து கறியுடன் வாழையில சாப்பிடுவார்கள்? அத்துடன் செல்போன் இல்லையாண்டா வேறு ஒண்ணுமே இல்லையன்ற நிலையில் இருக்கும் போது ஒரு ஒன்று குடலுக்கு போனால் எப்படி இருப்பார்கள்? செல்போன்ல தானே இருப்பார்கள். சரி பார்ப்போம் எதிரணியில் இருந்து என்ன சொல்ல போகிறார்கள் என்று. இப்போது தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோடு கொண்டாட விரும்புகின்றார் என்ற பக்கத்திலிருந்து ஹஜீரா ஸ்ரீதரன் பேச வருகிறார். வாருங்கள் ஹஜீரா. எல்லோருக்கும் வணக்கம். நான் கொண்டாட்டங்களையும் பண்டிகளையும் முழு விருப்பத்தோடு தான் கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். அம்மி மிதிப்பது, அருந்தவை காட்டுறது, தாலி கட்டுவது என்று போல் அவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். இதை விட்டால் என்ன? பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லித்தரார்கள் இதை பற்றி, இல்லாட்டி எங்கள் பெற்றோர்கள் சொல்லித்தர்றாரா இதை பற்றி? இல்லையே. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் போலதான் எனக்கு இந்த நல்ல விஷயங்கள் பற்றி தெரியும். புது வருஷம் வந்தாலே எவ்வளோ சந்தோஷமாக புது உடுப்பு வாங்கி நல்ல சாப்பாடு சமைத்து நண்பர்கள் வீட்டை போய் குடும்பத்தர் வீட்டில் போய் சாப்பிடுகிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், மகிழ்கிறோம் என இருக்கிறோம். இதை யாரும் விரும்ப மாட்டினாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் எவ்வளோ நல்ல பாட்டுகள் கேட்கலாம். இந்த பாட்டை நான் இந்த சாமத்திய வீட்டில் கேட்டு தான் மகிழ்ந்தேன். ஆலங்குயில் கூவும் ரயில் அரேரோ அரேரோ யாவு மிஸ்ஸே ஆகுமடா கண்ணா. இப்போ வரைக்கும் நான் இந்த பாட்டை மறக்கவே இல்லை. இதனால தான் என்னை போல் இளம் சமுதாயத்துக்கு கொண்டாட்டங்களையும் பண்டிகளையும் கொண்டாட ஆசை என கூறி என் பேச்சை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹஜீரா கூறியதும் சரிதான். ஒரு கொண்டாட்டத்துக்கு போனால்தான் என்ன நடக்கிறது என்று, தாலி கட்டுவது, அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து, மாலை மாற்றுவது என்றெல்லாம் என்ன பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிறோம். சரி பார்ப்போம் எதிரணியில் என்ன சொல்ல போகிறார்கள் என்று. தமிழ் பண்டிகைகளின் கொண்டாட்டங்கள் விருப்பம் இல்லை என்ற பக்கத்திலிருந்து வாசகன் ஞான தேசிகன் பேச வருகிறார். பாருங்கள் வாசகன். வணக்கம். எங்கள் இளம் தலைமுறையினர் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோடு கொண்டாட விரும்புவதில்லை என்று அணி சார்பாக நான் கதைக்க உள்ளேன். முதலாவதாக ஒரு கொண்டாட்டம் பொதுவாக ஒரு நாள் முழுவதையும் எடுத்து விடுகிறது. கிடைக்கும் சனி, ஞாயிறு அல்லது விடுமுறை தினங்களில் திருமண விழாவோ மஞ்சள் நீராட்ட விழாவோ விதன நிகழ்வுகளோ நேரம் பொன்னானது என்பதை கவனத்தில் எடுப்பது இல்லை. இது போதாதென்று மேக்கப்புக்கு இரண்டு எமது தாய்மார்கள் இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்களை செலவு செய்கிறார்கள். இயந்திர மயமான இந்த உலகத்தில் அரிதாக கிடைக்கும் ஓய்வு நேரங்கள் இதனால் அருகி கொண்டு வருகிறது என்றால் மிக இல்லை. நாம் வாழும் இடமும் சூழலும் பல நேரங்களில் பல பண்டிகைகளை முறைப்படி செய்ய முடியாத நிலையை உருவாக்கிவிடுகிறது. ஆனாலும் நாம் எல்லாவற்றையும் இலங்கையில் செய்த போலவே செய்ய. உதாரணமாக கொட்டும் பனியில் தைப்பொங்கல் தினத்தில் வீட்டு வாசலில் பொங்கல் இருக்கிறோம். இந்த பொல்லாத குளிரில் நாலு மணி கிளம்பி நீராடி நடுவுறபடி பொங்கல் இருக்கிறோம். என்ன கொடுமை அப்பா இது! பணம் உள்ளவர்கள் ஆடம்பரமாக கொண்டாட்டங்களை செய்து தங்கள் பெருமையையும் செல்வ நிலையையும் உலகுக்கு சொல்கின்றனர். சமூக வலைதளங்களில் நீயா நானா என புகைப்படங்களையும் காணொளிகளையும் போடுகின்றனர். பணம் குறைந்தவர்கள் அதே போல கொண்டாட்டங்களை செய்கின்றனர். பணம் இல்லாத விடினும் கிரெடிட் கார்டுகளில் கொண்டாட்டங்களை செய்கின்றனர். இதனால் பல ஆண்டுகளாக நித்திரையின்றி அல்லும் பகலும் இரண்டு மூன்று வேலை செய்கின்றனர். இதனால் எங்களுக்கு கொண்டாட்டங்களை முழு மனதோடு கொண்டாட விரும்புவதில்லை. நன்றி, வணக்கம். சரிதான். முதலில் உடுப்பு மற்றும் மேக்கப் ஏறிக்கொண்டே போகும். அதுவும் அம்மாமார்கள் மேக்கப் அண்டே ஒரு பெரிய எடுத்து விடுவார்கள். சரி பார்ப்போம் இது நினைக்கிறேன்
பதில் வர போகிறார். எதிரணியிலிருந்து தாக்ஷாயினி நவநீதன் பேச வருகிறார். வேறங்கள் தாக்ஷாயினி. மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிர் மற்றும் வெண்தரப்பு வாதத்தினருக்கும் கைதட்டுகளால் எங்களை உற்சாகப்படுத்தும் அவையினருக்கும் தமிழுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இளைய தலைமுறையினர்கள் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் தமிழ் மரபையே உலக மேடையில் ஏற்றி வைக்க அரும்பாடுபடுகிறார்கள் என்று வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு வாதத்தினர் என்னதை பற்றி சொன்னவையோ இல்லையோ, அப்படி சமூக வலைத்தளங்கள் அப்படி சாபக்கேடு என்று இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லி தீதிலம் நன்று உண்டு என பல கதை சொல்லி கேட்டிருப்போம். மருகி வந்த சிலம்பம் அடிமுறை போன்ற நம் தமிழரின் வீர விளையாட்டுகளை வெளிக்கொண்டு வந்ததே இவர்கள் தூற்றும் இந்த சமூக வலைத்தளங்கள் தான். இது மட்டுமில்ல, தமிழர் தமிழ் மரபையும் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் உலகப்படை ஏற்றி வைத்து அழகு பார்த்ததே இவர்கள் சொல்லும் இந்த சமூக வலைத்தளங்கள் தான். இப்போது சொல்லிவிட முடியுமா, சமூக வலைத்தளங்கள் தான் இளைய தலைமுறையினரை தங்கள் பண்டிகைகளை கொண்டாட விடாமல் செய்கிறது என்று? அவை எங்களை எங்கள் பண்டிகைகளோடு இன்னுமெல்லவா ஒன்றிணைக்கின்றது. தமிழ் பிள்ளைகள் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட விரும்பியலே என்று சொல்றது அவர்கள் தங்களை தாங்களே கொண்டாட விரும்பவில்லை என்று சொல்வது போல் இருக்கிறது. எனக்கு ஒரு சாமத்தை செஞ்சு விடுங்கோ, அடம் பிடிக்காது, தமிழ் பிள்ளையை காட்டுங்க பாப்போம், கைவிரல் விட்டு எண்ணி விடலாம். இந்த ஹெலிகாப்டர்லையும் லிமோவிலும் வந்து இறங்குற அந்த ஒரு ஆடம்பரத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் என்று சொல்லலாம். ஆனா அந்த சேலையை கட்டி ஆபரணத்தில் மூழ்கி ஆண்டாள் மாலையோடு நிற்கும் போது ஒவ்வொரு பெண்ணும் உணரும் பெண்மையையும் அவர் மரபின் உண்மையையும் எந்த கம்பன் கவி கூட பாடிவிட முடியாது. இது கூட வேண்டாமே, இந்த நிகழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கோ. நாடகங்களையும் பட்டிமன்றங்களையும் கவியரங்கங்களையும் செய்து இந்த அரங்க அலங்கரிக்கிறது யார்? வேட்டி சட்டைகளையும் போட்டுக்கொண்டு இங்க எதிர்த்தரப்பில் உட்பட இந்த இளைய தலைமுறையினர் தான். இது மட்டுமில்ல, தமிழ் மரபை போற்றி நடத்துற தமிழ் மரபு திங்கள் விழாக்கள்ல கலந்து கொள்றது மட்டுமில்ல, பாடசாலையிலிருந்தே தமிழ் மரபும் பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அயராமல் உழைப்பதே இந்த இளைய தலைமுறையினர் தான். இதுவே சொல்லிவிடுகிறது, இளைய தலைமுறையினர்கள் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழு மனதோடு கொண்டாடுவது மட்டுமல்லாமல் தமிழ் அவற்றை முன்னின்று நடத்துவதிலும் முழு நாட்டம் காட்டுகிறார்கள். தமிழ் மரபும் பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் இளைய தலைமுறையினரூடாக என்றென்றும் அழியாமல் நிலைத்து நிற்கும் என்று கருங்கல்லில் எடுத்து போல் அழியாமல் உரைத்துவிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த நடுவருக்கும் என் வாதத்திற்கு செவி கொடுத்த அவையினருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தாக்ஷாயினி கூறியதும் சரிதான், ஒரு கொண்டாட்டத்துக்கு வந்தால் தான் தெரியும் என்ன நடக்கிறது. உதாரணத்துக்கு கவியரங்கம், சிலம்பம் என்று ஏன் நீங்கள் இன்று வந்ததால தானே ஒரு பட்டிமன்றத்தை பார்த்தனீங்க, சிலம்பத்தை பார்த்தீங்க, கவியரங்கத்தை பார்த்தனீங்க, நாடகத்தையும் பார்க்க போகிறீங்க. சரி பார்ப்போம், எதிரணியில் என்ன பதில் என்று? எதிரணியில் இருந்து சாணியா தயாரம் பேச வருகிறார். வாருங்கள் சாணியா. நடுவர் அவர்களுக்கும் எங்கள் இளம் தலைமுறையினர்கள் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழுமனதோடு கொண்டாட விரும்பவில்லை என்ற வாதத்தை ஆணித்தரமாக உரைக்க வந்திருக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் என பேச வந்திருக்கும் என் எதிர் பேச்சாளர்களுக்கும் மற்றும் சபையோருக்கும் மாலை நேர வணக்கம். நடுவர் அவர்களே, எங்கள் மொழியும் கலாச்சாரத்தின் பண்பின் சிறப்பும் பெருமையும் இங்கு பல அறிவர். பழங்காலம் தொட்டு கொண்டாடப்படும் திருக்கொண்டாட்டங்கள் பண்டிகை எனப்படுகின்றது. பண்டிகைகளை கொண்டாடும் நம் தமிழருக்கே உரியது. ஆனால் நம் இன்றிருக்கும் நம் இளம் தலைமுறையினர்கள் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்டிகைகள் ஏன் தமிழில் கூட அதிக ஈடுபாடு காட்டுவதாக தெரியவில்லை. திருவிழாதிரு என்று பொருள். ஆனால் இன்று எல்லாம் வீழ்ந்து விட்டது உண்மை. இன்றிருக்கும் இளம் தலைமுறையினர்கள் புத்தாடை போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பண்டிகை என்ற பெயரில் அதை கொண்டாடுகின்றார்கள். இன்னும் சிலர் கலாச்சார உடை அணிவதில் நாட்டம் இல்லாமல் பல காரணங்களை சொல்லி கோயில்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் போவதையே தவிர்த்து விட்டார்கள். சரி என்று கொண்டாட்டங்களுக்கு போனாலும் அங்கு என்ன எல்லாம் தமிழிலேயா நடக்குது?
விளையாட்டு விளையாடுவதற்காக கூப்பிடுவார்கள். போனா எல்லாம் ஆங்கிலம்தான். எதை பார்த்தாலும் ஆங்கிலம், எதை கேட்டாலும் ஆங்கிலம். ஆனா கேட்டா இது ஒரு தமிழ் பண்டிகை, தமிழ் கொண்டாட்டம் என்று வேற சொல்வார்கள். நம் இளம் தலைமுறையினர்களை சொல்லி என்ன பலன்? இன்று எல்லோரும் மரபு திங்கள் கொண்டாட்டத்திற்காக வந்திருக்கிறீர்கள். ஆனால் இதில் எத்தனை பேருக்கு தெரியும் மரபு திங்கள் என்றால் என்ன, அது எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்று? பெற்றோர்களாகிய உங்களுக்கே தெரியாவிட்டால் எப்படி நம் இளம் தலைமுறையினர்களுக்கு தெரியும் பண்டிகை என்றால் என்ன, அது எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்று? இன்றிருக்கும் நம் இளம் தலைமுறையினர்கள் அவர்களின் பெற்றோரின் கட்டாயத்திற்காக மட்டுமே தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் கொண்டாடுகின்றார்கள். எப்படி நம் இளம் தலைமுறையினர்கள் தமிழ் பண்டிகைகளையும் முழுமனதோடு கொண்டாடுவார்கள் என நம்புவது? அதனால் எங்கள் இளம் தலைமுறையினர்கள் தமிழ் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் முழுமனதோடு கொண்டாட விரும்பவில்லை என்ற வாதத்தை ஆணித்தரமாக கூறி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அருமையா சொன்னே, இதை கொண்டாடுகின்றோம், எதற்காக கொண்டாடுகின்றோம் என்று தெரியாத போது எங்களுக்கு எப்படி அதில் ஆர்வம் வரும்? சரியான கேள்வி, பதிலிருந்தா சொல்லு. சரி, இப்போது தீர்ப்பு சொல்லும் நேரம். தங்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். இந்த கனேடிய தேசத்தில் இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு எதை பின்பற்ற வேண்டும் என்ற குழப்பம் அவர்களுக்கு வருவது. அந்த நேரத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக உங்கள் பண்பாட்டில் ஆர்வம் வரும். இப்போது 70 இளைஞர்கள் கொண்டாட்டங்கள் பண்பாட்டை பின்பற்றிருக்கின்றார்கள். மீதி பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பட்டிமன்றத்தை நிறைவேற்ற நடுவர் கவிஷன் ராஜரத்னம், நன்றி, வணக்கம். அத்தனை பேருக்கும் நன்றி. இத்தனை பேரும் என்னுடைய மாணவர்கள், அவர்கள்